ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் டு த ஸ்பைசி செஃப். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராய் சேமியா ஸ்வீட். இந்த ராய் சேமியா செய்ய ரெண்டே பொருள் போதுங்க, 10 நிமிஷத்தில் ராய் சேமியா உங்களுக்கு ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ராகி சேமியாவை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ராகி சேமியா செய்ய தேவையான பொருள். நான் 200 கிராம் ராகி சேமியா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ராகி சேமியா செய்கிறதுக்கு முன்னாடி ராகியை 2 நிமிஷம் தண்ணியில் உப்பு சேர்த்து ஊற வைக்கணும். நான் இப்போ ராகி சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு மேலே ராகி சேமியா ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா ராகி சேமியா வந்து உங்களுக்கு குழஞ்சு வந்துடும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ராகி சேமியா 2 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ராகி சேமியாவை எடுத்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இந்த ராகி சேமியாவை இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணி நல்லா ட்ரை பண்ணிடுங்க. நல்லா ட்ரை பண்ணி மேலால் தூவி விட்டுருங்க. அப்போ தான் ராகி சேமியா நல்லா வேகும். இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தூவி விட்டாச்சு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ராகி சேமியா ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அப்போ தான் மேலால் இருக்க ராகி சேமியாவும் சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இட்லி குண்டா மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் ராகி வெந்துருச்சான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ராகி ஸ்மெல் சூப்பராக வருது. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ ராகி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு ராகி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, ராகி சேமியா இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும், ரொம்ப கொழைய விடக்கூடாது. இப்போ ராகி சேமியா இட்லி தட்டிலிருந்து பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ராகி சேமியா சூடாக இருக்கும் போதே சுகர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சுகர் வந்து மெல்ட் ஆகி ராகி சேமியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா சர்க்கரை வந்து உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கும், சுகர் கரையாது உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக எடுத்து வச்ச ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பூ. தேங்காய்ப்பூ ஆட் பண்ணி பாருங்கள், ராகி சேமியா சூப்பராக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் தேங்காய்ப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய்ப்பூ ஆட் பண்ணி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ராகி சேமியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.